ஹலோ எவரிவான், ஐம் பார்த்திபன், வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து 9th May 2024 ஆஃப்டர்நூன் ஒரு 1:00 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ ஒருவேளை லென்த்தியாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போவே வந்துட்டு யாரெல்லாம் நீட் எக்ஸாம் நான் நல்லா பண்ணியிருக்கிறேன், கவுன்சிலிங்கை பற்றின எனக்கு வந்து ஒரு விளக்கம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருந்தாலே போதுமானது. உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அந்த 50th percentile க்ளோசிங் மார்க் 140, 145, 130, 110 எவ்வளோ வருதோ அந்த மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷன் போடலாம். எத்தனை அப்ளிகேஷன் போடணும் அதை பற்றின முழு விளக்கமும் இதில் இருக்குது. இதை முடிச்சுட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம வந்து 2 அப்ளிகேஷன் போடணும், ஓகேங்களா? அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடலாம், ஆர் 2 அப்ளிகேஷன் போடலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன், ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டு 2023 ல 500 ரூபாய். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1000 ரூபீஸ். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரியே வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸ்லைடு ரெடி பண்ணாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் எழுதுகிறேன். அப்போது கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும், 500 ரூபீஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும், அது 1000 ரூபீஸ். இப்போது இந்த கவர்மெண்ட் கோட்டா 500க்கு போடுற இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸுக்கு மட்டும் நான் போடுறேங்க சார், அதுக்கு மட்டும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அதாவது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு, ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு மட்டும் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்ட தேவையில்லை, ஓகேங்களா? சரி, அடுத்தது நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு, அதாவது தோராயமாக ஒரு 450,000 ரூபா இந்த ஃபீஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் இந்த கவர்மெண்ட் கோட்டாலேயே வந்துடும். அது போக கவர்மெண்ட் கோட்டா பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ், ஓகேங்களா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற பிடிஎஸ் சீட்டுக்கு இதுலேயே வந்துடும். எதில் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் போடுறீங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து பிடிஎஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் வந்துடும், ஓகேங்களா? சரி, இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த 1000 ரூபீஸுக்கு அப்ளிகேஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே மேனேஜ்மெண்ட் சீட்டில் இருக்கிற காலேஜஸ்க்கெல்லாம் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போது இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்ருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மற்றும் அறிவுரை. அந்த அறிவுரை என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2023 வரைக்குமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்னவெல்லாம் கொடுக்குறீங்களோ, எந்த தகவலெல்லாம் கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு எந்த கேட்டகரிஸ் ஆஃப் காலேஜஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து 2024 என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அதே தான். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா மட்டும் நாங்கள் போகிறோங்க சார், இல்லைன்னா நாங்கள் போகலை. அதுக்கு பேர் கேட்டகரி ஏ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஓகேங்களா? இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை வந்து ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு பேரண்ட்டோ என்ன பண்ணுறாங்க, 36
மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு மட்டும்தான் கிடச்சா நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அதை மட்டும் போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டிடேட் வந்து பார்டர் மார்க் அப்படிங்கிறது கட் ஆஃபுக்கு கரெக்டாக இருக்காங்க, கட் ஆஃப் எவ்வளோங்க சார் அப்படின்னா அது வந்து இப்போ ப்ரிடிக்ஷனில் சொல்கிறோம், உடனே இந்த மார்க் தான் அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 565 இல்லைன்னா 555 அந்த கேண்டிடேட் வாங்கியிருக்காரு. இப்போ அவர் என்ன கெஸ் பண்ணுறாரு, இந்த மார்க்குக்கு எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு என்ன கிடைக்கல, ரவுண்ட் ஒனில் சீட்டு கிடைக்கல. இப்போது அவர் என்ன பண்ணார், அப்ளை பண்ணும்போது உறுதியாக இருக்கிறாரு. எப்படி உறுதியாக இருக்காரு, நான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா மட்டும்தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ ரவுண்ட் ஒனில் சீட்டு கிடைக்கல. இப்போ இந்த நேரத்தில் அவங்க கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேஷன்ஸ் ஆகட்டும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சீட் எடுத்து போயிட்டாங்க ஓகேவா. ஆர் அவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவாக ஒரு சீட் ஒன்று கிடைக்குது. இப்போது இந்த எக்ஸுங்கிற ஸ்டூடெண்ட்டும் அந்த எக்ஸோட ஃபாதரோ மதரோ பேரண்ட்டோ என்ன நினைக்கிறாங்க, சரி எல்லா குழந்தைகளும் போயிட்டாங்க, குழந்தை ஆசைப்படுறாங்க, இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் கிடைக்குது, இல்லைன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு அசட் இருந்தால் அதை ரெடி பண்ணி அமௌண்ட் எடுத்து குழந்தைய படிக்க வச்சிடலாம் அப்படின்னு எப்போ யோசிக்கிறாங்க, ரவுண்ட் டூவில். இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பையனோட படிப்புக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், பையனை படிக்க வைங்க அப்படின்ட்டு ரவுண்ட் டூவில் யோசிச்சுட்டு ரவுண்ட் ஒனில் வந்து வெறும் 37 காலேஜ் மட்டும்தான் போடுறாங்க. இப்போ வந்து சார் நாங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் நாங்கள் கலந்துக்க விரும்புகிறோம், இப்போ வந்து செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2023 வரைக்கும் நீங்கள் கேட்டகிரி ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு ப்ளஸ் இஎஸ்ஐசி கேகே நகர் அப்படிங்கிறது கேட்டகிரி A1 ஓகேங்களா. இஎஸ்ஐசி கேகே நகர் எதில் வருது, கேட்டகிரி A1 வருது ஓகேங்களா. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 100,000 ரூபா ஃபீஸ் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டகிரி ஏ மட்டும் கொடுத்தாங்கன்னா கேட்டகிரி A1 ரெண்டாவது ரவுண்டில் காட்டாது, மூணாவது ரவுண்டில் காட்டாது, நாலாவது ரவுண்டில் காட்டாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த நேரத்தில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போதே ஸ்ட்ராங்காக ஒரு முடிவுக்கு வந்துடணும், எனக்கு இது வேணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதுதான், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதுதான், அதில் வந்து மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இப்போது எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க யார் சொல்லலாம்னா, டாப்பர் எனக்கு வந்து எப்படியும் ஷூராக கிடச்சிரும், நான் வந்து ஒரு 600 மேலே கிராஸ் பண்ணிட்டேன், 620 மேலே கிராஸ் பண்ணிட்டேன், நான் செல்ஃப் ஃபைனான்ஸ் போடணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னா அவங்க அந்த ஒரு கட்ஸோட இல்லைன்னா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட அவங்க அந்த டிசிஷன் எடுக்கலாம். இப்போது அந்த மிடில் லெவலில் இருக்கிறவங்க எனக்கு கிடைக்கலைன்னா நான் போக போகிறதில்ல அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்கன்னா விட்டுடலாம். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணணும், ஃபார் சேஃபர் சைடு எது என்ன, இந்த கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் ஓகேங்களா, வருஷம் 4.5 லட்சம் இருக்கிறதுக்கும் போட்டு வச்சிடலாம். இதுக்கு என்ன செய்யணும்னா செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 ருபீஸ் கட்டணும் ஓகேங்களா. இப்போ 30,000 ருபீஸ் கட்டிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த 36 கேட்டகிரி ஏ 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் கேட்டகிரி A1 வர இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையும் அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் 22 அதுபோக ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இது எல்லாமே உங்களுக்கு சாய்ஸஸில் காமிக்கும் ஓகேங்களா. இதை பற்றி டீட்டெயில்டாக கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணோன்னு சொல்லிடுறேன். இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறனால, அதாவது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும், இப்போவே இதை பற்றின உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்ததுன்னா இந்த தவறை நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா. சரி அடுத்தது சார் நான் இதெல்லாம் கிடைக்கலன்னா அடுத்தது கவர்மெண்ட் பிடிஎஸ்க்கு போக விரும்புகிறேன் சார் அப்படின்னா, நீங்கள் இந்த கவர்மெண்ட் கேட்டகிரி ஏ காமிச்சிங்க இல்லையா, அதோடு சேர்த்து கவர்மெண்ட் காலேஜஸ் இன் பிடிஎஸ் அதாவது எப்படி வரும், கேட்டகிரி ஏங்கிறது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கேட்டகிரி A1 இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, கேட்டகிரி B செல்ஃப் ஃபைனான்ஸில் வர்ற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, கேட்டகிரி D கவர்மெண்ட் பிடிஎஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த கேட்டகிரி ABCD அப்படிங்கிறது நியூ ப்ராஸ்பெக்டஸ் வரட்டும், அதிலிருந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் ஓகேங்களா. அப்போ அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் சேஃபர் சைட், நம்ம போகிறோம் போகலைங்கிறது ரெண்டாவது விஷயம். சரி இப்போ இந்த 30,000 ரூபா கட்டுறேன் நான், இந்த 30,000 ரூபா என்ன ஆகுங்க சார், நான் எடுத்தால் திரும்ப வந்துடுமா, எடுக்கலைன்னா திரும்ப வருமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். நீங்கள் ரவுண்டில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணாலும் இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் ஓகேங்களா. இல்லை நான் வந்து கலந்துக்கவே இல்லை ஆர் கலந்து சீட் எடுத்துக்கல
அப்படின்னா அதுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்குது, அந்த எக்ஸம்ஷன் ரூலெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடும். அந்த எக்ஸம்ஷன் ரூல் என்னங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அப்படின்னா, இந்த 30,000 ரூபீஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க்கில் இருக்கிற மாதிரி தான், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லா ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதம் 2025 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அப்போ இது எதுக்காக சொல்கிறோம், 30,000 ரூபாயை கட்டி செக்யூரிட்டி டெபாசிட்டை கட்டிட்டு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, ரெண்டாவது ரவுண்ட்லேயோ மூணாவது ரவுண்ட்லேயோ உங்களுக்கு மனசு மாறும்போது உங்களுக்கான சாய்ஸஸ் எல்லாம் இதில் காமிக்கும். ஓகேங்களா? அப்படி போடாமல் விட்டு இன்பிட்வீன் த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டைலமா இருக்குது, இது கிடைக்கலனா அதுக்கு போகிறேன், இது கிடைக்கலனா பிடிஎஸ் போகிறேன், பிடிஎஸ் கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைக்கலனா நான் திரும்பவும் செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ்க்கு போகிறேன் அப்படின்னா அதில் வந்து ரூல்ஸ் கிடையாது. அது எதனால் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பிரகாரம் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். இல்லைன்னா வந்து அப்ளை பண்ணவே இல்லை, ஒரு சிலர் எனக்கு இந்த மார்க் கிடைக்காது விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டாவது ரவுண்டில் வந்து இல்லை சார் நான் திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அதனால் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னா, ஆல்ரெடி ரேங்க் லிஸ்ட் போட்டு என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 490 மார்க் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், 490 மார்க் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரேங்க் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க்கு உங்களால் மற்ற எல்லாத்தினுடைய ரேங்க்கையும் மாற்றம் வரும். புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் அப்ளிகேஷன் போடும்போது நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம், இப்போது எனக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு கிடைக்கல. ஓகே ஓகே, இப்போ வந்து அடுத்த ஆப்ஷன், நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணுறேன், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணுறேன், அதுவும் கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க இப்போ என்ன பண்ணியிருக்கணும், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் 500 ரூபா கட்டி போட்டிருக்கணும். அதுக்கு எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டும் வேணும் அப்படின்னா 30,000 ரூபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். புரிஞ்சுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். இப்போது மிடில் ரேஞ்சில் இருக்கிறேன், தட் இஸ் பார்டர் மார்க்கில் இருக்கிறேன், கட் ஆஃப் மார்க்கு மிடில் இந்த பக்கம் இருக்குமா அந்த பக்கம் இருக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிறேன் சார் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி 500 ரூபா கட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் எதுவும் தேவையில்லை, அதுக்கு நம்ம பணம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 30,000 ரூபா பணம் கட்டியாச்சு. இது கிடைக்கலைன்னா நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போகிறதுக்கு ரெடி அப்படின்னா, இங்கே ஒரு 1,000 ரூபீஸ் கட்டி அப்ளிகேஷன் போட்டு வச்சிடணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஆன்லைன் தான். இதை முடிச்சுட்டு ஆன்லைனில் பணம் கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 லாக் ரூபீஸ் இங்கே எப்படி 30,000 ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணுமோ அதே மாதிரி இங்கே 1 லாக் ரூபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ஓகேங்களா? இந்த 1 லாக் ரூபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினா தான் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டு மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரு கேண்டிடேட்டு எனக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைச்சாலும் சரி, அதே போல் கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைச்சாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸின் செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் கிடைச்சாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் கிடைச்சாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க 2 அப்ளிகேஷன் போடணும். அது போக செக்யூரிட்டி டெபாசிட் 1,30,500 ரூபீஸ் கட்டணும். 1,30,000 + 500 1,30,500 ரூபீஸ். ஓகேங்களா? 130,500 ரூபாய். ஓகேங்களா? 1,30,500 ரூபீஸ் நீங்கள் கட்டணும். இதில் 130,000 ரூபாய் அப்படிங்கிறது திரும்ப ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா? எப்படி இந்த 30,000 ரூபாயை
உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். சீட்டு கிடைக்கல அப்படின்னா சில எக்ஸம்ஷன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம அதை பற்றி தெளிவான வீடியோ போடுவோம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் எடுத்தோம்னா அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுக்கு மேலே வரும். ஸோ இப்போது நான் வந்து ஏதாவது ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது வரைக்கும் நம்ம சொன்னதை எல்லாத்தையும் இப்போவே நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்றாற் போல் நம்ம வந்து தயாராகிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல்களுக்கெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதற்கு ஏற்றாற் போல் இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. இனி அடுத்தடுத்தது எத்தனை ரவுண்டு நடக்கும், கவுன்சிலிங்கில் எத்தனை ரவுண்டு நடக்கும், எந்த ரவுண்டில் சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணணும், எந்த ரவுண்டில் சீட்டு கிடைச்சா அதை வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம், அதுக்கப்புறம் மாப்பப் ரவுண்டுனால் என்ன, அதே போல் ஸ்டே ரவுண்டுனால் என்ன, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுனால் என்ன அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் 1 பை 1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அதே போல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நெய்பர்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா இன்னமும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போது நீட் 2024னுடைய எக்ஸாம் முடிஞ்சது. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கான ப்ரைவேட் ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கான மார்க் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டட் மார்க்ஸையும் நீங்கள் வந்து எந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல்லையே வந்து கட் ஆஃப் மார்க் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்லாம் போட்டிருக்கிறோம். பார்த்துட்டு எனக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது டில் த அட்மிஷன் வரைக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் உங்களுக்கு த்ரூ வாட்ஸ்அப்பில் ஃபோன்லேயும் வந்துடும். அதுபோக நீங்கள் வந்து எனி டைம் உங்களுக்கான டவுட்ஸை டைரெக்டாக என் கூட நீங்கள் வந்து 1-to-1 காண்டாக்ட் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் உங்களுக்கான டவுட்ஸை வந்து த்ரூ வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொடுத்துட்ருப்போம், அதாவது அப்டேட்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்ருப்போம். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 1-to-1 நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ காலில் ஜூமில் வந்து மீட் பண்ணிவிட்டு எந்த நேரத்தில் உங்களுக்கான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டில் த அட்மிஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்சாலோ இல்லை செகண்ட் ரவுண்டில் கிடைச்சாலோ 4 ரவுண்டில் எந்த ரவுண்டில் கிடைச்சாலும் அந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் கொடுக்குறது தான் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ். இல்லை சார், எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் கிடச்சிருச்சு, திரும்பவும் அந்த சீட்லேருந்து எனக்கு ரீ அலாட்மெண்ட் வேணும், அந்த காலேஜ் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, அடுத்த ரவுண்டில் எனக்கு என்னுடைய ட்ரீம் காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான ரீ அலாட்மெண்ட்டுக்கும் இந்த பெய்டு சர்வீஸில் உங்களுக்கு கவர் ஆயிடும், ஓகேங்களா? அடுத்த விஷயம், இப்போ நீட் 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். நான் வந்து 11th to 12th போகிற ஸ்டூடெண்ட்டு. இல்லைன்னா இப்போ 2024 இப்போ தான் நான் கிராஷ் கோர்ஸில் படித்தேன், இல்லைன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணேன், இப்போவே நான் வந்து 2025க்கு ரெடி ஆகிக்கிறேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கிக்கலாம். இதுவும் வந்து பெய்டு சர்வீஸில் தான். இல்லை இப்போ வந்து எனக்கு 1 or 2 டவுட் இருக்குது, இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், எனக்கான காலேஜஸ் என்ன கிடைக்கும், இல்லைன்னா எனக்கான கட் ஆஃபுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா, இல்லை வந்து மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்குமா, பிடிஎஸ் கிடைக்குமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.